வெல்கம் பேக் டு ஜீனியஸ் தமிழா சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிறபடி உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பேம்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கேஷ், இன்றைக்கி நம்ம பேம்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். பேம்பூ வந்து 1439 ஸ்பீசிஸ் ஆஃப் பேம்பூ வகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பேம்பூ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரீ இல்லை, இது வந்து ஒரு கிராஸ் டைப்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேம்பூ தான் இருக்கல ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்பூ கிட்ட ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இருக்குது, அது என்னடான்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 47 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த பேம்பூ வளரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மரத்தை கம்பேர் பண்ணுறதுல இந்த பேம்பூவில் இருந்து மற்ற மரத்தை விட 35% எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்பூஸ் வந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அனிமல்ஸ் நம்ம எல்லோருமே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேம்பூஸில் 22% ப்ரோட்டீன், அதாவது புரதச்சத்து 22% இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேம்பூ வந்து டிஓடைசராகவும் ஒர்க் பண்ணுது. அப்போ நான் கேட்குறீங்களா, இது வந்து ஒரு நல்ல மெட்டீரியல், அதாவது டெக்ஸ்டைல்ஸ்லாம் மேக் பண்ண ஒரு நல்ல மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேம்பூ வந்து வெர்சடைல் பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. வெர்சடைல்னால் விதவிதமாக யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து ஃபர்னிச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கிளாத் பண்ணுறதுக்கும் எக்கச்சக்கமாக இன்னும் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பேம்பூ வந்து சாவே சாவாது ரினியூவபிள் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேம்பூ வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்டாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆன்டி பேக்டீரியல் பிளான்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேம்பூ வந்து ஸ்டீல விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ உடைக்கவே முடியாதான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி. இவர் தான் ஃபஸ்ட்டு பல்பையும் எலக்ட்ரிசிட்டியும் கொண்டு வந்தார்னே சொல்லலாம். இந்த உலகத்துக்கு இருள் இந்த உலகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் இவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பல்பில் இருக்க ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதையே ஃபஸ்ட்டு பேம்பூவால் தான் க்ரியேட்டே பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பேம்பூஸ்க்கும் ஸ்பெஷல் டே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வேர்ல்டு பேம்பூ டே வந்து செப்டம்பர் 18 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. இது வந்து என்னத்துக்கு கொண்டாடுறாங்கன்னா, எல்லா பேம்பூ ட்ரீயும் வளர்க்கணும்னு தான் கொண்டாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பேம்பூ வந்து ஒரு வெர்சிட்டைல் பிளான்ட், அதனால தான் இதை வளர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சிம்பிள், அதாவது ஸ்வீட்டாக பேம்பூ பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பபாய். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பபாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.